மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மைடியர் கிரிக்கெட் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 அது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்து ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே வந்து அடுத்த ஐபிஎலுக்கு வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டு டீம் வரப்போகுது புதுசாக. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா மெகா ஆக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்பிளிட் ஆகி வந்து வேறு வேறு டீமுக்கு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீம் வந்து எந்தெந்த டீம் வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பயங்கரமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. நிறையா பேர் வந்து என்னன்னா அந்த குஜராத் ஒரு டீமாக வந்து கண்டிப்பாக உள்ளே வரும், இன்னொரு ஒரு டீமாக வந்து புனே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இல்லை இன்னொரு ஒரு டீமாக ஜார்க்கண்ட் உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி 2,000 crore தான் வந்து ஆரம்ப பிட்டாக வந்து இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு போய் முடிஞ்சு யார் யார் இதை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியாவிலே இருக்கிற பெரிய பெரிய தலைங்க தான் இதுக்குள்ளே வருவாங்க. ஓகேவா, 2,000 crore நார்மலான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டீமுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீமுக்குன்னு ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அதாவது ஏழை முட்டை அந்த ரெண்டு டீமை யார் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 வந்து நடக்க போகுது. எஸ், அக்டோபர் 24 பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 25 பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அன்றைக்கி வந்து ரெண்டு டீமுமே வந்து ஏலம் போயிடும். அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த டீம் வந்து வந்திருக்கு அண்ட் யார் அதை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸைட் பண்ணாதான் வந்து இருக்க போகுது இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். அண்ட் கண்டினியூஸாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இது இருக்குல்ல, லைக் ஐபிஎல் முடிஞ்சு T20 வேர்ல்டு கப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப்பில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு பிஸி ஷெடியூலாக தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐபிஎல் ஆக்ஷனுக்கும் சரி டீம் ஆக்ஷனுக்கும் சரி. நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீல் லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.